எனதருமை நாட்டு மக்களே வணக்கம் இன்று தேவ் தீபாவளி என்ற பவித்திரமான நன்னாள் இன்று குருநானக் தேவ்ஜி அவர்களுடைய பவித்திரமான பிறந்த நாளும் ஆகும் நான் உலகம் எங்கிலும் இருக்கின்ற மக்கள் அனைவருக்கும் மேலும் நாட்டு மக்கள் அனைவருக்கும் இந்த பவித்திரமான நன்னாளன்று என் மனம் நிறை வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் மேலும் ஒரு நிறைவான விஷயம் என்னவென்றால் ஒன்றரை ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு கர்தார்பூர் சாஹிப் இடைவழி இப்போது மீண்டும் திறக்கப்பட்டாகிவிட்டது நண்பர்களே குருநானக் அவர்கள் கூறியிருக்கிறார் பீச்சு துனியா சேவி கமாயே த தர்குகி பேசனு பாயியே அதாவது உலகத்திலே சேவை செய்யும் மார்க்கத்தினை பின்பற்றுவதன் மூலமாகவே வாழ்க்கை வெற்றி அடையும் நம்முடைய அரசாங்கம் இந்த சேவை மனப்பான்மையோடுதான் நாட்டு மக்களுடைய வாழ்க்கையை எளிதாக்குவதில் முனைந்திருக்கின்றது எத்தனையோ தலைமுறைகள் எந்த கனவுகளை நனவாக்கி காண வேண்டும் என்று விரும்பியனவோ பாரதம் இன்று அந்த கனவுகளை நிறைவேற்றி வைக்கும் முழு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது நண்பர்களே என்னுடைய ஐந்து தசாப்தங்கள் அடங்கிய பொது வாழ்க்கையினிலே நான் விவசாயிகளுடைய சிரமங்களை அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களை மிக நெருங்கிய முறையிலே பார்த்திருக்கிறேன் உணர்ந்திருக்கிறேன் ஆகையினாலே தேசம் என்னிடத்திலே இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிலே பிரதம மந்திரி என்ற வகையிலே சேவை செய்யும் வாய்ப்பளித்த போது அப்போது நாங்கள் விவசாய முன்னேற்றம் மற்றும் விவசாயிகள் நலனுக்கு அதிகபட்ச முதன்மை அளித்தோம் நண்பர்களே நான் கூறும் ஒரு உண்மை பற்றி பல பேருக்கு தெரியாது அதாவது தேசத்தின் நூற்றில் எண்பது விவசாயிகள் சிறு குறு விவசாயிகள் அவர்களிடத்திலே இரண்டு ஹெக்டேருக்கும் குறைவான நிலமே உள்ளது உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா இந்த சின்ன விவசாயிகளுடைய எண்ணிக்கை பத்து கோடிக்கும் அதிகமாக உள்ளது அவர்கள் வாழ்க்கை முழுவதனுடைய ஆதாரமும் இந்த சின்னஞ்சிறு துண்டு நிலம்தான் இதுதான் அவருடைய வாழ்க்கை அனைத்துமே மேலும் இந்த சின்ன நிலத்தின் துணையோடுதான் அவர் தன்னுடைய மற்றும் தன்னுடைய குடும்பத்தின் வயிற்றை கழுவ வேண்டியிருக்கிறது தலைமுறை தலைமுறையாக குடும்பங்களில் பாகப்பிரிவினை காரணமாக இந்த நிலம் மேலும் சிரித்துக் கொண்டே வந்திருக்கிறது ஆகையினாலே தேசத்தின் சிறு விவசாயிகள் சந்திக்கும் சவால்களுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டி நாங்கள் விதை காப்பீடு சந்தை மற்றும் சேமிப்பு இவை அனைத்து தொடர்பாகவும் அனைத்து கோணங்களிலும் பணியாற்றியிருக்கிறோம் நம்முடைய அரசாங்கம் நல்ல தரமுள்ள விதைகளோடு கூடவே விவசாயிகளை வேப்பெண்ணெய் பூசப்பட்ட யூரியா நிலவள அட்டை நுண்ணீர் பாசனம் போன்ற வசதிகளோடு கூட இணைத்தது நாங்கள் இருபத்தி இரண்டு கோடி நிலவள அட்டைகளை விவசாயிகளுக்கு அளித்திருக்கின்றோம் மேலும் இந்த விஞ்ஞானபூர்வமான இயக்கம் காரணமாக விவசாய உற்பத்தியும் கூட அதிகரித்தது நண்பர்களே நாங்கள் பயிர் காப்பீட்டு திட்டத்தை மேலும் அதிக திறன்மிக்கதாக ஆக்கினோம் இதன் வரையறைக்குள்ளே அதிக அளவு விவசாயிகளை கொண்டு வந்தோம் பேரிடர் காலங்களிலே அதிக அளவிலான விவசாயிகளுக்கு எளிதான முறையிலே இழப்பீடு கிடைக்கும் வகையிலே இதன் பொருட்டும் கூட பழைய விதிமுறைகள் மாற்றப்பட்டன இதன் காரணமாக கடந்த நான்கு ஆண்டுகளிலே ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான இழப்பீடு நம்முடைய விவசாய சகோதர சகோதரிகளுக்கு கிடைத்திருக்கிறது நாம் சிறு குறு விவசாயிகள் மற்றும் வயல்களில் வேலை பார்க்கும் தொழிலாளர்கள் வரை காப்பீடு மற்றும் ஓய்வூதிய வசதிகளையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் சிறு குறு விவசாயிகளின் தேவைகளை நிறைவு செய்யும் பொருட்டு நேரடியாகவே அவர்களின் வங்கிக் கணக்குகளிலே ஒரு லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாயை அளித்து நேரடியாக அவர்களுடைய கணக்குகளிலே நண்பர்களே விவசாயிகள் அளிக்கும் உழைப்பிற்கு பதிலாக விளைச்சலுக்கான சரியான விலை கிடைக்க வேண்டும் இதற்காகவும் கூட பல முனைவுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன நம்முடைய தேசம் தனது ஊரக பகுதி சந்தைப்படுத்தல் கட்டமைப்பை வலுப்படுத்தியது நாங்கள் அடிப்படை ஆதார விலையை அதிகரித்தோம் இதோடு கூடவே சாதனை அளவுக்கு அரசு கொள்முதல் மையங்களையும் உருவாக்கினோம் எங்களுடைய அரசாங்கம் வாயிலாக புரியப்பட்ட விளைபொருள் கொள்முதல் கடந்த பல தசாப்தங்களின் பதிவுகளையும் முறியடித்துவிட்டது தேசத்தின் ஓர் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சந்தைகளை ஈனாம் திட்டத்தோடு இணைத்து நாங்கள் விவசாயிகளை எந்த இடத்திலும் தங்கள் மகசூலை விற்பனை செய்யக்கூடிய ஒரு தளம் அமைத்தோம் மேலும் இதோடு கூடவே தேசமெங்கும் இருக்கும் விவசாய சந்தைகளின் நவீனமயமாக்கல் தொடர்பாகவும் நாங்கள் கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்திருக்கிறோம் நண்பர்களே இன்று மத்திய அரசின் விவசாயத்துறை பட்ஜெட் முந்தைய காலத்தோடு ஒப்பிடுகையில் ஐந்து மடங்கு அதிகரித்திருக்கின்றது ஒவ்வொரு ஆண்டும் ஒன்னேகால் லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட தொகை விவசாயம் மீது செலவிடப்படுகிறது ஒரு லட்சம் கோடி ரூபாய் பெருமான விவசாய கட்டமைப்பு நிதி வாயிலாக கிராமங்கள் மற்றும் வயல்களுக்கு அருகே சேமிப்பு கிடங்குகள் இவற்றின் அமைப்பு விவசாய கருவிகள் போன்ற பல வசதிகளின் விரிவாக்கம் இந்த அனைத்து விஷயங்களும் விரைவாக நடந்தேறி வருகின்றன சிறு குறு விவசாயிகளின் சக்தியை அதிகரிக்க வேண்டி பத்தாயிரம் எஃபிஓக்கள் விவசாயிகள் உற்பத்தியாளர்கள் சங்கங்கள் அமைக்கும் இயக்கமும் நடைபெறுகிறது இதன் மீதும் கிட்டத்தட்ட ஏழாயிரம் கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டு வருகின்றது நுண்ணீர் பாசனத்திற்கான நிதி ஒதுக்கீடும் கூட இரண்டு மடங்காக்கப்பட்டு பத்தாயிரம் கோடி ரூபாயாக ஆக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் பயிர்கடனையும் கூட இரண்டு இருக்கின்றோம் ஆக இந்த ஆண்டு இது பதினாறு லட்சம் கோடி ரூபாயாகிவிடும் இப்போது கால்நடை வளர்ப்பாளர்களுக்கு மீன் வளர்ப்போடு தொடர்புடைய நம்முடைய விவசாயிகளுக்கும் கூட விவசாயிகள் கடன் அட்டையினால் ஆதாயம் கிடைப்பது தொடங்கப்பட்டாகிவிட்டது அதாவது நம்முடைய அரசாங்கம் விவசாயிகளின் நலன்களுக்காக சாத்தியமான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக முயல்புகளை மேற்கொண்டு வருகின்றது விவசாயிகளின் பொருளாதார நிலை மேம்பட வேண்டும் அவர்களின் சமூக நிலை பலமானதாக வேண்டும் இதற்காக வேண்டி முழு நேர்மையோடு அரசு பணியாற்றி வருகிறது நண்பர்களே விவசாயிகளின் நிலையை மேம்படுத்துவதற்கான இந்த பேரியக்கத்திலே தேசத்திலே மூன்று விவசாய சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன நோக்கம் என்னவென்றால் தேசத்தின் விவசாயிகளுக்கு குறிப்பாக சிறு குறு விவசாயிகளுக்கு மேலும் பலம் கிடைக்க வேண்டும் அவர்களுக்கு அவர்களுடைய விளைச்சலுக்கான சரியான விலை மேலும் மகசூலை விற்பனை செய்ய அதிகபட்ச வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் பல ஆண்டுகளாக இந்த கோரிக்கை தேசத்தின் விவசாயிகள் தேசத்தின் விவசாய வல்லுநர்கள் தேசத்தின் விவசாய பொருளாதார நிபுணர்கள் தேசத்தின் விவசாய சங்கங்கள் தொடர்ந்து முன்வைத்து வந்தார்கள் முன்பேயே கூட பல அரசாங்கங்கள் இவை மீது ஆலோசனை செய்திருக்கிறார்கள் இந்த முறையும் கூட அவைகளில் விவாதங்கள் நடைபெற்றன ஆலோசனை செய்யப்பட்டது அப்புறம் இந்த சட்டம் இயற்றப்பட்டது தேசத்தின் அனைத்து மூலைகளிலுமே கோடானு கோடி விவசாயிகளும் பல விவசாய சங்கங்களும் இதனை வரவேற்றார்கள் ஆதரவு தெரிவித்தார்கள் நான் என்று அவர்கள் அனைவருக்கும் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன் நன்றிகளை தெரிவிக்க விரும்புகின்றேன் நண்பர்களே நம்முடைய அரசாங்கம் விவசாயிகளின் நலன்களுக்காக குறிப்பாக சிறு குறு விவசாயிகளின் நலன்களுக்காக தேசத்தின் விவசாயத்துறையின் நலனுக்காக தேசத்தின் நலனுக்காக கிராமங்கள் ஏழைகளின் ஒளிமயமான எதிர்காலத்திற்காக முழுமையான நேரிய நோக்கோடு விவசாயிகளிடத்திலே முழுமையான அர்ப்பணிப்பு உணர்வோடு நேர்மையான எண்ணத்தோடு இந்த சட்டங்களை அறிமுகப்படுத்தியது ஆனால் இத்தனை பவித்திரமான விஷயத்தை முழுமையானதொரு வகையினிலே விவசாயிகளுக்கு நலன் தரு தூய விஷயத்தை நாங்கள் அனைத்து முயற்சிகளை செய்தும் எங்களால் சில விவசாயிகளுக்கு விளங்க வைக்க முடியவில்லை என்னதான் விவசாயிகளின் ஒரு பிரிவினர் தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்றாலும் இருந்தாலுமே கூட இதுவும் எங்களுக்கு மகத்துவம் வாய்ந்ததுதான் விவசாயத்துறை பொருளியல் நிபுணர்களும் விஞ்ஞான வல்லுநர்களும் முன்னோடி விவசாயிகளும் கூட அவர்களுக்கு விவசாய சட்டங்களின் மகத்துவத்தை விளங்க வைக்க முழுமையாக முயன்றார்கள் நாங்கள் முழுமையான வினயத்தோடு திறந்த மனத்தோடு அவர்களுக்கு புரிய வைத்துக் கொண்டிருந்தோம் பல வழிகளிலும் கூட தனிப்பட்ட மற்றும் சமூக அளவிலே பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்து வந்தது நாங்கள் விவசாயிகளின் கருத்துக்களை அவர்களின் வாதங்களை புரிந்து கொள்ளும் விஷயத்திலும் எந்த முயற்சியையும் விட்டு வைக்கவில்லை சட்டத்தின் எந்த பிரிவுகளின் மீது அவர்களுக்கு ஆட்சேபம் இருந்ததோ அரசாங்கம் அவற்றை மாற்றவும் கூட தயாராக இருந்தது ஈராண்டுகள் வரை நாங்கள் இந்த சட்டங்களை தள்ளி வைக்கும் முன்மொழிவையும் அளித்தோம் இந்த வேளையிலே இந்த பிரச்சனை மதிப்பிற்குரிய உச்சநீதிமன்றத்திற்கும் கொண்டு செல்லப்பட்டது இந்த அனைத்து விஷயங்களும் தேசத்தின் முன்பாகவே இருக்கிறது ஆகையினாலே இந்த விஷயங்கள் குறித்து நான் விரித்துரைக்க விரும்பவில்லை நண்பர்களே நான் இன்று நாட்டு மக்களிடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுகிறேன் மெய்யான மனத்தோடு தூய இதயத்தோடு கூற விரும்புகிறேன் ஒருவேளை எங்களுடைய அர்ப்பணிப்பிலேதான் ஏதோ குறை இருக்கக்கூடும் இதன் காரணமாகவே தீபம் போன்று ஒளிரக்கூடிய வாய்மையை எங்களால் சில விவசாய சகோதரர்களுக்கு விளங்க வைக்க முடியவில்லை என்று குருநானக் தேவ்ஜியுடைய பவித்திரமான பிறந்த நாளுமாகும் இந்த வேளை யாரையுமே குற்றம் கூறக்கூடியது கிடையாது என்று நான் உங்களுக்கு நாடு முழுமைக்கும் என்ன கூற வந்திருக்கிறேன் என்றால் அதாவது நாங்கள் மூன்று விவசாய சட்டங்களை திரும்பப் பெறுவதற்கான ரிப்பீல் செய்யும் முடிவினை எடுத்திருக்கின்றோம் இந்த மாத கடைசியிலே தொடங்கப்படவிருக்கும் கூட்டத் தொடரிலே இதே மாதத்திலே நாங்கள் மூன்று விவசாய சட்டங்களையும் ரிப்பீல் செய்யும் அரசியல் சட்டப்பூர்வமான செயல்பாட்டினை நிறைவேற்றுவோம் நண்பர்களே நான் என்று போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் அனைத்து விவசாய சகோதரர்களிடத்திலும் கேட்டுக்கொள்ளுகிறேன் என்று குருவினுடைய மிகவும் பவித்திரமான நன்னாள் இப்போது நீங்கள் உங்களுடைய இல்லங்களுக்கு திரும்புங்கள் உங்கள் வயல்களுக்கு திரும்பச் செல்லுங்கள் உங்கள் குடும்பத்தாரிடம் செல்லுங்கள் வாருங்கள் ஒரு புதிய தொடக்கத்தை மேற்கொள்வோம் புதிய முறையிலே முன்னேறிச் செல்வோம் நண்பர்களே இன்று நான் அரசாங்கம் துறையோடு தொடர்புடைய ஒரு முக்கியமான முடிவினை மேற்கொண்டிருக்கிறது பூஜ்யம் பட்ஜெட் விவசாயம் அதாவது இயற்கை வழி விவசாயத்தை ஊக்கப்படுத்த தேசத்தின் மாறிவரும் தேவைகளை கவனத்திலே கொண்டு பயிர் முறைகளை அறிவியல் ரீதியாக மாற்றி அமைக்க குறைந்தபட்ச ஆதார விலையை மேலும் வலிமையானதாக ஆக்கவும் வெளிப்படை தன்மையுடையதாக ஆக்கவும் இப்படி பல விஷயங்கள் குறித்தும் எதிர்காலத்தை கருத்திலே கொண்டு முடிவுகளை மேற்கொள்ள குழு ஒன்று அமைக்கப்பட இருக்கின்றது இந்த குழுவிலே மத்திய அரசு மாநில அரசுகளின் பிரதிநிதிகள் இருப்பார்கள் விவசாயிகள் இருப்பார்கள் விவசாயத்துறை விஞ்ஞானிகள் இருப்பார்கள் விவசாயத்துறை பொருளாதார நிபுணர்கள் இருப்பார்கள் நண்பர்களே நம்முடைய அரசாங்கம் விவசாயிகளின் நலன்களின் பொருட்டு பணியாற்றி வந்திருக்கிறது வருங்காலத்திலும் தொடர்ந்து பணியாற்றி வரும் நான் குரு கோவிந்த் சிங்ஜியின் உணர்வோடு என்னுடைய உரையினை நிறைவு செய்கிறேன் தேஹி சிவா பரமோகி இகை சுப கரமன் தே கபகும் ந தரோம் ஹே தேவி எனக்கொரு வரமளிப்பாய் அதாவது நான் நல்ல செயல்களை செய்வதிலிருந்து பின்வாங்கவே கூடாது எதை செய்தோமோ விவசாயிகளுக்காகவே செய்தோம் எதை செய்கிறோமோ தேசத்திற்காகவே செய்கிறோம் உங்கள் அனைவரின் ஆசிகளோடும் எங்கள் உழைப்பினிலே முன்பேயும் எந்த குறையையும் விட்டு வைக்கவில்லை இன்று நான் உங்களுக்கு உறுதியளிக்க விரும்புகின்றேன் இனி மேலும் அதிக அளவு உழைப்பேன் அப்போதுதான் உங்கள் கனவுகளை நனவாக்க முடியும் தேசத்தின் கனவுகளை மெய்யாக்க இயலும் உங்களுக்கெல்லாம் பல பல நன்றிகள் வடக்கம்